கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 46 இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே எழுதியிருக்கிற வசனத்தின் அலங்காரத்தை பார்ப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிராய் மாறிவிட்டது, பூமி நிலை மாறிவிட்டது, சமுத்திரம் சாய்ந்து விட்டது, ஜலங்கள் கொந்தளித்து பொங்குகிறது, பர்வதங்கள் அதிர்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுதும் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நமக்கு யாராயிருக்கிறார், தேவன் உங்களுக்கு யாராயிருக்கிறார். வசனம் நமக்கு அதற்கு பதிலை சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், தேவன் நமக்கு பலனாய் மாறி வருகிறார், தேவன் இந்த கஷ்ட சந்தர்ப்பத்திலே அனுகூலமான துணையாய் வந்து விடுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இந்த காலவெளியில் விசுவாசியுங்கள், தேவன் உங்களுக்கு அடைக்கலம், தேவன் உங்களுக்கு பலன், தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். எனவே பயப்படாதிருங்கள், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். காட் பிளஸ் யூ.